வணக்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தமிழ்மா சமையல். இன்றைக்கி நாம் பொன்னாங்கண்ணி கீரை பொரியலி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்து பொரியாக நறுக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 5 காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன். 7-8 பூண்டு பல்லை உரித்து நசுக்கி வச்சுருக்கேன். 1/2 மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். 1/50 கிராம் துவரம்பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ கடாயை வச்சாச்சு. இப்போ எப்படி இப்போ கீரை பொரியல் பண்ணுறது பார்க்கலாம். கடாய் காஞ்சிச்சு, இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சவந்துச்சு. இப்போ கிள்ளி வச்சுருக்க 5 காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா சவந்துச்சு. நசுக்கி வச்சுருக்க 1/2 பல் பூண்டு தண்ணி போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வறுந்துச்சு. இப்போது கீரையை போட்டுக்கலாம். கீரைக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை, இந்த இதுலேயே வந்துடும் தண்ணி, அதுலேயே வெந்துடும். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கி மூடிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 5 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ கீரை வெந்துடுச்சு. இப்போ தேங்காய் பருப்பு போட்டு இறக்கிடலாம். துருவி வச்சுருக்கேன். 1/4 மூடி தேங்காவை போட்டுக்கலாம். வேக வச்சு வச்சுருக்க துவரம்பருப்பு 50 கிராம் துவரம்பருப்பை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கடறி பருப்பு தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சுவையான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது, கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 1 நாள் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் செஞ்சு சாப்பிடுவோம், ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா. நன்றி, வணக்கம்.